இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த புதிய பயிர் குறித்து பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஐரோப்பிய நாடுகளின் அணு ஆராய்ச்சி மையத்தின் முதன்மை நிர்வாகி. இதோ அது குறித்த விவரங்களை பார்ப்போம். இந்திய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த புதிய பயிர் உலகத்தரம் வாய்ந்தது என்றும் அவர்களுக்கு முக்கியத்துவமும் நிதி உதவியும் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறுகிறார். புகழ்பெற்ற சென் இயற்பியல் ஆராய்ச்சி மையத்தின் முதன்மை விஞ்ஞானியான டாக்டர் அர்ச்சனா சர்மா. ஜெனீவாவில் அமைந்துள்ள இந்த மையத்தில் பூமியின் தோற்றத்தை கண்டறியும் துகள் இயற்பியல் அல்லது கடவுளின் துகள் குறித்த ஆய்வு முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ ஆய்வு மையமும் இத்தகைய ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. எழுத்தாளராகவும் அவதாரம் எடுத்துள்ள அர்ச்சனா சர்மா சமீபத்தில் இந்தியாவின் அறிவியல் மேதைகள் என்ற பெயரில் 30 இந்திய விஞ்ஞானிகளை பற்றி புத்தகம் ஒன்றையும் எழுதியுள்ளார். ஹோமி பாபா, விக்ரம் சாராபாய் போன்ற பெரும் விஞ்ஞானிகளை பற்றி அதிகம் பேசும் நாம் இன்றைய விஞ்ஞானிகளுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை என்றும் அந்த குறையை போக்க விரும்பியதே இந்த புத்தகம் எழுத தூண்டுகோளாக அமைந்தது என்றும் கூறுகிறார். மேலும் இந்திய விஞ்ஞானிகள் சமீபத்தில் கண்டுபிடித்துள்ள புதிய பயிர் குறித்து யாருக்கும் அதிகம் தெரியவில்லை என்றும் இந்த பயிர் உலகத்தரம் வாய்ந்தது என்றும் மனதார பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களுக்கு நாம் உரிய முக்கியத்துவமும் போதிய நிதி உதவியையும் அளித்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார் அர்ச்சனா சர்மா. அதாவது, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மேக்ஸ் 1407 என்ற புதிய வகை சோயாபீன்ஸ் ரகத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் உதவியுடன் பாரம்பரிய ஒட்டுமுறையில் நம் நாட்டு விஞ்ஞானிகள் உருவாக்கி உள்ளனர். இந்த ரகம் ஒரு ஹெக்டேருக்கு 39 குவிண்டால் வரை விளைச்சல் தரக்கூடியது. அது மட்டுமல்ல, இந்த புதிய பயிரை விதைத்த 104வது நாளிலேயே அறுவடை செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் சோயாபீன்ஸ் பயன்பாடு அதிகமாக உள்ள நிலையில் இந்திய விஞ்ஞானிகளின் இந்த கண்டுபிடிப்பு வேளாண் துறையில் பெரும் சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஒரு விதையின் மூலக்கூறுகளில் சில மாற்றங்களை செய்து அதன் வீரியத்தை அதிகப்படுத்துவதே மரபணு மாற்ற தொழில்நுட்பம். மான்சாண்டோ போன்ற பன்னாட்டு விதை நிறுவனங்கள் இந்திய பயிர்களில் மரபணு மாற்றத்தை புகுத்தி நம் விவசாயத்தை தங்கள் வசமாக்க எடுத்த முயற்சிகள் ஏறத்தாழ முறியடிக்கப்பட்டுவிட்டது. இந்நிலையில் நம் நாட்டு விஞ்ஞானிகள் பாரம்பரிய ஒட்டுமுறையில் உருவாக்கிய புதிய பயிர் உலகத்தரம் வாய்ந்தது என்ற தகவல் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களுக்கும் நற்செய்திதானே. நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஆர் கே மணிகண்டன்.